ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாராஸ் ஹோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி ஜாம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ ஜாம்னா ஜாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம தனியாகவே எடுத்து சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து சூடாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பேன் வந்து ஹீட் ஆனோடனே 2 ஸ்பூன் வந்து கீ ஊற்றிக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து சூடாகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். வந்து நம்ம தக்காளி ஊற்றுறோம். ஸோ ஏற்கனவே வந்து தக்காளியை நீங்கள் வந்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வேக வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதில் இருக்கிற தோலை மட்டும் எடுத்துட்டு மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சி இப்போ நம்ம அதை ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நல்லா நீங்கள் வந்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஈஸியாக ஸ்வீட் செய்யலாம். ஸோ வந்து நல்ல ஸ்மெல் இது. ஸோ நல்லா இதை நம்ம கிண்டி விட்டுட்டோம். ஸோ இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 7 தக்காளிக்கு நம்ம வந்து 150 கிராம் சுகர் எடுத்துருக்குறோம். ஸோ போடும்போதே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே போடுங்க, இல்லைனா வந்து நம்மளுக்கு கட்டி ஆகிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் சுகர் வந்து வேணுன்றவங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ஸ்வீட் நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு ஏதாவது ஒன்று கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் திக்காகும். ஸோ கோதுமை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று சும்மா ஒரே 1 ஸ்பூன் மட்டும் லைட்டாக தண்ணியில் கரைச்சி அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நிறைய ஆட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பவுலில் மாற்றிக்கலாம். ஃபைனலாக நம்மளுடைய தக்காளி ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மேலே வந்து நம்ம சும்மா வந்து பாதாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க, ஆனால் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வீட்லேயே வந்து ஈஸியான முறையில் வந்து செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டைமும் சேவ் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.